திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மூக்குப்பொடி போடுவதை கணவன் தடுத்ததால் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் இந்திரா நகர் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணன் என்பவர் கேரள மாநிலம் பூப்பாறையைச் சேர்ந்த ராஜு என்பவரது மகள் அனிதாவை கடந்த 2012 திருமணம் செய்தார். அனிதாவிற்கு மூக்குப்பொடி போடுவது பழக்கமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணன் அனிதா இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அனிதாவின் பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருவரும் கொடைக்கானல் வந்துள்ளனர். அப்போது வீட்டில் அனிதா மூக்குப்பொடி போட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த கிருஷ்ணன் அனிதாவை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கிருஷ்ணன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். அப்போது தனியாக இருந்த அனிதா வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் அனிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.